பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். குட் ஈவினிங் டு ஆல், குட் ஈவினிங். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ரெவரன் சிஸ்டர் செட்ரிக் மேரி ரோசரி அவர்களே, அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஷ் அவர்களே, இந்த ஸ்கூலின் பிரின்சிபல் சிஸ்டர் அவர்களே, மற்றும் டிஸ்டிங்கிஷ்ட் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் இமாக்குலேட் சிஸ்டர்ஸ் அவர்களே, த ப்ரவுட் பேரண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல் அண்ட் மை டியர் யங் லவ்அபபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு ஆண்டு விழாவில் பேசணும்னு நினச்சிருந்தோம்னா முதல்ல பேசி முடிச்சிடணும். ஏன்னா நம்ம சிஸ்டர் வந்து தேவையான வீட்டுகளை கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், நான் அது வந்து ஓவர்லேப் ஆகாமல் பேசணும். ஒரு ஸ்கூல் என்பது எ டெம்பிள் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் நம்ம வந்து டெம்பிள் ஆஃப் லேர்னிங் சொல்கிறோம், கல்லூரியை டெம்பிள் ஆஃப் லேர்னிங் நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து ஸ்கூல், அனதர் இஸ் காலேஜ். ஈவன் தோ ஸ்கூல் லைஃப்லேயே எல்கேஜி முதல் 12th ஸ்டாண்டர்டோட நம்ம ஸ்கூலை ரெண்டு நிறைய பாகங்களாக பிரித்தாலும், ஸ்கூல் சொல்லும்போது நம்ம அங்கே தான் நம்மளுடைய டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் அலாங் வித் எஜுகேஷன் உருவாகிறது. 144 வருடங்களாக இந்த கல்வி பணியில் தங்களை அர்ப்பணித்து மாணவர்களுக்கு அந்த டிசிப்ளின், கேரக்டர் அண்ட் எஜுகேஷன் அதை கொடுத்த அந்த டீம் ஆஃப் சிஸ்டர்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் நீட் டு பி அப்ரிஷியேட்டட். நம்ம அவங்கள கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய தன்னலமற்ற சேவையினால தான் இன்று 144th ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். டீச்சர்ஸ் அட் ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ் அட் ஹோம் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் டீச்சர்ஸ் மட்டும் போதாது, வெறும் பேரண்ட்ஸ்னாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும், ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்க முடியும், ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க முடியும். நாங்கள் வந்து கல்லூரி ஆசிரியர்கள், நீங்கள் வந்து மோல்ட் பண்ணி, டிசிப்ளின் பண்ணி, எஜுகேட் பண்ணி, கான்செப்டை சொல்லி கொடுக்கிறவர்களுக்கு நாங்கள் வந்து அடுத்த லெவலில் தான் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, தன்னலமற்ற சேவை இந்த ஆசிரியர்களுக்கு, அவர்களுக்கு உண்மையாக நாம் பாராட்டு செய்ய வேண்டும், பாராட்டு செய்ய கடமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தையை, நீங்கள் எல்கேஜி அனுப்புகிறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரை அங்கே வந்து இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கும்போது அவங்களை டிசிப்ளின் பண்ணும்போது தன்னுடைய குழந்தைகளாகவே நினைத்து டிசிப்ளின் பண்ணவும், கேரக்டரை உருவாக்கும் போது அவங்களுக்கு என்ன இதில் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குதுன்னு பார்த்து அதில் அவங்களை உருவாக்கவும், அதற்கு மேலாக இப்போது நம்ம பார்த்தோம் எத்தனை பேரும் 450 மேலே மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க, அந்த மாதிரி மதிப்பெண்களை வாங்கி அடுத்த கல்லூரிக்கு, அடுத்த காலேஜ் எஜுகேஷனுக்கு நம்ம போகிறதற்காக வேண்டி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு நமது பாராட்டுகள் குறித்தாக. நம்ம நியூட்டனை பற்றி பேசியிருப்போம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கிறோம்.
நார்மலாக என்ன சொல்லுவோம், நியூட்டன் வந்து ஒரு மரத்தடியில் இருக்கும்போது ஆப்பிள் கீழே விழுறதை பார்த்தாரு. அவர் பார்த்ததோட விட்டுட்டு போயிருந்தாருன்னா நம்ம இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த பார்த்ததை சயின்ஸோடு ஒப்பிட்டு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் கண்டுபிடித்ததுனால தான் இப்போ வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இயற்கையோடு ஒத்து சயின்ஸோடு சேர்ந்து நாம் வளரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த வளர்ச்சி வந்து மேன்மையாக இருக்கும். ஒரு எஜுகேஷன் சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து பிரிவிலேஜ் சொல்லக்கூடாது. இப்போது எஜுகேஷன் என்பது வந்து பிரிவிலேஜ் மாதிரி இருக்குது, பட் எஜுகேஷன் இஸ் நாட் எ பிரிவிலேஜ், பட் எஜுகேஷன் இஸ் எ ரைட். அந்த மாதிரி இருக்கிற எஜுகேஷன்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? இப்போ நிறைய பேர்கிட்ட சொன்னா நீ படிடான்னு சொன்னா உடனே நம்ம என்ன சொல்றோம், ஜாப்னு சொல்றோம். அந்த ஜாபும் ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்க எஜுகேஷன் கல்வி கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், பட் அதெல்லாம் முதன்மையான இது. முதன்மையாக நாம் ஒரு எஜுகேஷன் சொல்லும் போது அங்கு நமக்கு கிடைக்கிறது கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி. அடுத்தது எஜுகேஷன் சொல்லும் போது ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கிறது. ஃப்ரீடம்னா எதையும் வேண்டும் செய்யவில்ல, ஃப்ரீடம் டு யூஸ் அவர் ரிசோர்சஸ் ஃபார் அவர் பெட்டர்மெண்ட். நம்மகிட்ட இருக்கிற அந்த பொருட்களை நமது பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றதற்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது. எஜுகேஷன் பில்ட் அவர் கண்ட்ரி. நிறைய பேப்பர்களில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாடை வந்து நீங்கள் வந்து கீழே இறக்கணும்னா அதில் எஜுகேஷனில் கை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு கீழே போயிடும். அதே மாதிரி ஒரு நாடை முன்னேற்ற வேண்டும் என்றால் அதற்கு எஜுகேஷனில் நம்ம வந்து கண்ணும் கருத்துவமாக இருந்தோம் என்றால் அந்த நாடு கண்டிப்பாக முன்னேறும் என்பது உண்மை. ஸோ எஜுகேஷன் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் கண்ட்ரி. ஸோ ஃபைனலி எஜுகேஷன் கிவ்ஸ் ஜாப்ஸ் because we are training, we are developing skills and the skills yields jobs. Normally நம்ம எஜுகேஷன் சொன்னாலே நம்ம என்ன சொல்றோம்னா, எஜுகேஷன் நான் படிச்சு முடிச்சோனா எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு சொல்றேன். அந்த மோட்டிவோட தான் நம்ம இருக்கிறோமே தவிர எஜுகேஷனால ஒரு மனிதன் மனிதனாக்கப்படுகிறான் என்பதை நம்ம மறந்துக்கிறோம். அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு இது என்னன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 8 months வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தார். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் ஃபார் 8 months வெரி க்ளோஸ்லி. அவர் ஒரு கல்லூரிக்கு செல்லும் போது எல்லா மாணவர்களையும் அவரால் பார்க்க முடியவில்லை, ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. ஸோ இவர் பேசிட்டு இவர் காருக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு க்வெஸ்டினை எழுதி அதை க்ரஷ் பண்ணி அவர் கையில் வைக்கிறான். உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாமை பொறுத்த மட்டில் அவர் எந்த தடைகளையும் மீறி மாணவர்கள் கொடுக்கறத கண்டிப்பாக வாங்குவார், அதற்கு பதில் சொல்வார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த கேள்வி என்னன்னா, அந்த பையன் அவனால் கேட்க முடியலை, கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ஆனால் அந்த கேள்வியை அவருக்கு கொடுக்குறான். அன்னைக்கு நைட்டே அண்ணா யூனிவர்சிட்டியில் ராமானுஜன் கம்ப்யூட்டர் சென்டரில் அவருடைய ரூம் இன்னும் இருக்குது, அங்கே வந்து எங்கள் கூட வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. பையன் எப்படி எழுதியிருக்கிறான், நான் என்ன பதில் கொடுக்கணும், கேள்வி இதுதான். ஆலமரம், பெரிய ஆலமரம் இருக்குது, ஆனால் ஆலமரத்தின் விதை ரொம்ப சின்னதாக இருக்கும். எல்லா ஆலமர விதைகளும் ஆலமரம் ஆகவில்லை, நீங்க என்ன சார் பண்றீங்க, இதுதான் அவனுடைய கேள்வி. டேலண்ட் இருக்குது, அது ஒரு ஆலமரமாக வளர்வதற்கு அந்த விதையில் டேலண்ட் இருக்குது, ஆனால் எல்லா டேலண்ட் உள்ளவர்களும் அந்த ஆலமரமாக மாறி அந்த வெளியில் வர முடியவில்லை, அதற்கு நீங்க என்ன சார் செய்றீங்க. அதற்கு கலாம் எழுதிய பதில், ஒரு கலாம்னால எல்லாம் பண்ண முடியாது, நான் எத்தனையோ மாணவர்களை கலாமாக நினைக்கிறேன், அவர்கள் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா இந்த டேலண்ட் பூல கண்டிப்பா முன்னேற்றி மேலே கொண்டு வர முடியும் என்று சொன்னார்.
இதை அவருக்கு அன்றைய நைட்டே எங்கள் டைப்பிஸ்ட்டை சொல்லி டைப் பண்ணி அவனுடைய அட்ரஸை பார்த்து அனுப்பி அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போனார். ஸோ இது உண்மையான உண்மை. ஏன்னா டேலண்ட் வந்து எல்லார்ட்டையும் இருக்கு, டேலண்ட் இல்லாமல் இல்லை. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி இக்னைட் லைட் பண்ணணும், அந்த டேலண்ட்டை வந்து முன்னாடி கொண்டு வரணும், அதற்கு இந்த ஸ்கூல்ஸும் கல்லூரிகளும் எஜுகேஷனும் உதவி செய்கிறது. இன்றைய நிலை என்ன, இன்றைய மாணவர்களின் நிலை என்ன? சிஸ்டர் வந்து நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்று, ஃபஸ்ட் இது வந்து ஃபேமிலிக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லை. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எஜுகேஷன் சொல்றீங்க, நீங்க ஃபேமிலின்னு சொல்றீங்களேன்னு சொல்லாதுங்க. ஃபேமிலியில கம்யூனிகேஷன் இல்லை. அப்பா அம்மா பிள்ளைகள் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா ஆளுக்கு ஒரு செல்போன், அங்கேயும் உட்காந்து செல்போனை தான் நோண்டிட்டு இருப்பாங்க. அங்க கூட ஒரு வெளியில ஒரு அவுட்டிங் போனா கூட நம்ம வந்து பிள்ளைங்கள் கூட பேசுறதுக்கோ பிள்ளைகள் நம்மகிட்ட மனந்திரைந்து பேசுறதற்கோ ஒரு ஃபேமிலி கம்யூனிகேஷன் இல்லாததுனால் எவ்வளவோ ப்ராப்ளத்தை நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நமது குழந்தைகளுக்கு நம்மளால் செய்து சொல்ல முடியலை. நம்ம கஷ்டப்பட்டு அடிபட்டு உதைப்பட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம கம்யூனிகேஷன் பையன்கிட்ட இல்லை பொண்ணுகிட்ட இல்லைன்னு சொல்லும்போது அதை நம்ம சொல்ல முடியாத நிலைமையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே சொல்லுவாங்க யூ ஆர் ஏ ஓல்டு ஏஜ், இது வந்து மாடர்ன் ஏஜ். ஓல்டு ஏஜுக்கும் மாடர்ன் ஏஜுக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஃபேமிலி கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்சோ டு அக்ரி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தாய் தந்தைகள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். அந்த கொஞ்ச நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல் நேரமாக நீங்கள் செலவழித்தால் உங்கள் குடும்பம் இது இப்போ இருக்கிறதை விட பல மடங்குகள் முன்னேறும். கம்யூனிகேஷன் இருக்கும்போது பையன் ஆர் பொண்ணு உங்கள்ட்ட பேசுவாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட என்டையர்த்தி எத்தனை பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்டு பாருங்கள், உங்கள் தாத்தா என்ன தொழில் பண்ணாருன்னு கேட்டு பாருங்கள். தாத்தாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. உங்கள் அப்பா ஊர் என்னன்னு கேட்டு பாருங்கள், நிறைய பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அம்மா ஊர் என்னன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஏன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்துட்டாங்க, மெட்ராஸ்லேயே செட்டில் பண்ணியிருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ் யாரு, ரிலேட்டிவ்ஸ் யாரு, தெரியவே தெரியாது. ஸோ ஃபேமிலி கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இட் ஷுட் ஸ்டார்ட் வித் தி கோர் ஃபேமிலி அண்ட் இட் ஷாட்ஸ் டு பி எக்ஸ்டெண்டட் வித் த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ நம்பர் ஒன். ஸோ அதற்கு நம்ம ஒவ்வொரு குடும்பமும் அவங்க அவங்க தான் பண்ண முடியுமே தவிர இதற்கு ஜென்ரல் ரூலோ ஜென்ரல் இது இந்த மாதிரி இத்தனை இந்த டைம்லேருந்து இந்த டைம் வர அப்பா அம்மா கூட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் நீங்கள் உட்கார்ந்து அதை நீங்கள் செய்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த பையனை அந்த பொண்ணை உங்களுடைய விருப்பப்படி அல்லது அவங்களுடைய விருப்பப்படி அந்த சமுதாயத்தில் நம்ம முன்னாடி கொண்டு வர்றதற்கு ஒரு டிசிப்ளின்டு ஃபேமிலியாக நம்ம வர்றதற்கு கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். அடுத்தது டெக்னாலஜி. நான் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறதுனால டெக்னாலஜி வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த டெக்னாலஜி நம்ம எத்தனை வரை டிசிப்ளின்டாக யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நைட்டு தூங்கும் போது செல்போனை வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க, அதுவும் நடுத்தர அதற்கு மேலே இருக்கிற ஃபேமிலிஸில் நம்ம என்ன பண்ணுறோம், தனி ரூம் கொடுத்துட்றோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம் செல்போனை யூஸ் பண்ணுறதுனால இல்லை, உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் டைம் ஷெட்யூல் அடிபடுது. 10 மணிக்கு தூங்க வேண்டியவங்க நைட்டு 2 மணி வரை உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? கேட்ஜெட்ஸ் டெக்னாலஜி கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும்னா நமக்கு டெக்னாலஜி வேணும். ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்ம கையில் வச்சுருக்கணுமே தவிர நம்ம டெக்னாலஜிக்கு அடிமையாகக்கூடாது. த யூத், நம்ம யூத் இப்போ எப்படி எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குதுன்னா டெக்னாலஜியை அவங்க அடிமையாக டெக்னாலஜிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம ஹார்டாக நான் டெலிஃபோன் செல்ஃபோனே வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் இந்த டைமில் தான் நீட்டு செல்ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதற்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஃபேமிலியில் கொண்டு வரணும். தென் பாசிட்டிவ் அப்ரோச். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ், ஏன்னா இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். பாசிட்டிவ் அப்ரோச்,
ஒரு பையன் வந்து 95 மார்க்ஸ் ஏ வாங்கிட்டு இருக்கான், 75 மார்க்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டான். நம்ம ஃபேமிலியில நம்ம என்ன சொல்றோம், யாராவது பரவாயில்லடா நீ அடுத்த தடவை 85 மார்க் வாங்கலாம்னு சொல்றோமா? அப்பமே எனக்கு தெரியும்டா நீ படிக்கும்போது ஒழுங்கா படிக்கல, அன்னைக்கு நைட் ஒழுங்கா படிக்கல, அதனாலதான் மார்க் வந்துடுச்சு. சோ நம்மளுடைய அப்ரோச் என்ன இருக்குன்னா நெகட்டிவ் அப்ரோச்சா இருக்குது. நாளைக்கு பையன் மார்க் சொல்ல மாட்டான், ஒரு ஸ்டேஜ் வரதான் உங்கள்ட்ட மார்க்க சொல்லுவான். இப்படி நம்ம வந்து சொன்னதற்கு உடனே நெகட்டிவ் நம்ம பதில் சொல்லும் போது பையன் மார்க்க நம்ம சொல்ல மறைக்கிறான். சோ பாசிட்டிவ் அப்ரோச் பையன்ட்ட மட்டும் வந்தா பத்தாது, இட் சுட் கம் ஃப்ரம் த ஃபேமிலி. முன்னாடி எல்லாம் நமக்கு கூட்டு குடும்பங்கள் இருந்தது, அப்பா கோபத்தில் இருந்தா கூட தாத்தா வந்து சமாளிச்சிருவாங்க, பாட்டி வந்து சமாளிச்சிருவாங்க. இப்ப நம்ம அந்த கூட்டு குடும்பம் கான்செப்ட் வந்து ஒன்னொன்னு கூட்டு குடும்பம் கான்செப்ட் இருந்ததுன்னா யூ ஆர் பிளஸ்ட். கூட்டு குடும்பம் கான்செப்ட் இல்லைன்னா வேற வழி இல்லை, நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அந்த அந்த நேரத்தில் நம்ம எப்படி வந்து அதை கையாளுறது? கம்பாரிசன் நிறைய, இந்த பிளஸ் டூ மார்க் வந்த உடனே ஒரு கம்பாரிசன், பக்கத்து வீட்டுக்காரனோட நான் ஒரு மார்க் எடுத்து கூடுதல் எடுத்துட்டேன்னா தட் இஸ் ஓகே. அதை வச்சுட்டு நான் வந்து இன்ஜினியரிங் சீட் கிடைக்குமா, மெடிக்கல் சீட் கிடைக்குமா, வேற ஏதாவது தன்னுடைய பையன் விரும்பின சீட் கிடைக்குமா, அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். த கம்பாரிசன் வித் அதர்ஸ். கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேலண்ட் கொடுக்கல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறமைகளிலும் நாம் வளர்க்க வேண்டும். நிறைய மாணவர்கள் 200 out of 200 எடுத்துட்டு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ல ஃபெயில் ஆவாங்க. அதற்கு காரணம் என்ன? நம்ம ஓரியன்டேஷன் தப்பு. அவனுடைய இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். செட் பிரியாரிட்டிஸ் இன் லைஃப். இந்த பிரியாரிட்டியை லைஃப் இது பண்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய சின்ன மாணவர்கள் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கதை, பட் எனக்கு கதை ரொம்ப சொல்ல தெரியாது, அதுக்கு எக்ஸ்பர்ட் சிஸ்டர் தான். பட் இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு யூகேல நடந்த ஒரு கதை, நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு பார்த்தீங்கன்னாலும் அந்த மெசேஜ் இருக்கும். ஒரு ப்ரொஃபஸர் ஒரு நாள் தன்னுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸுக்கு போகும்போது வினோத முறையாக ஒரு ஜாரை எடுத்துகிட்டு போனாராம். ஒரு ஜாரு, கொஞ்சம் ஸ்டோன்ஸு, கொஞ்சம் பெபிள்ஸு, கொஞ்சம் சாண்டு மண்ணு, கொஞ்சம் தண்ணி. நம்ம என்ன நினச்சிருப்போம், இந்த வார்த்தையாருக்கு ஏதோ கலண்டுடுச்சுன்னு நினைப்போம். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, முதல்ல அந்த ஜாரை எடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள்ட்ட காட்டியிருக்காரு. இஸ் த ஜார் எம்டி? எல்லாரும் சொன்னாங்களாம், ஆமா சார் இது எம்டியா தான் சார் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் மாதிரி பெரிய கற்கள் இருக்குல்ல, கூழாங்கற்களுக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய கற்களை அந்த கழுத்தரவு நிரப்பிட்டு இஸ் த ஜார் ஃபுல் அப்படின்னு கேட்டாராம். பாதி வரு ஆமா சார் இது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழாங்கற்களை அதுக்கு நடுவில் போட்டிருக்கிறாரு. கூழாங்கற்களை நிறைய நிரப்பி கழுத்து வர நிரப்பிட்டாரு. இப்போ கேட்குறாரு, இஸ் த ஜார் ஃபுல்? பையன் ஸ்மார்ட்டு, வாத்தியாரை விட இப்போ பையன்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறான், நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான், நல்ல இன்னோவேட்டிவாக இருக்கிறான். அவனுக்கு தேவையானது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாத்தியார் ஏதோ வில்லங்கம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பதில் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது மணலை போட்டு நிரப்புறாரு. மணலை போட்டு நிரப்புறோன்னா கழுத்து வர மணலை போட்டு நிரப்புறாரு. இஸ் த ஜார் ஃபுல்னு கேட்டிருக்காரு. நோ சார், எனக்கு தண்ணி இருக்கிறத பார்த்துட்டான் பையன். அடுத்தது என்ன பண்ணிட்டாரு, தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப எடுத்து இஸ் த ஜார் ஃபுல்னு சொன்னோன்னா என்டையர் கிளாஸ் எழும்பி சார் ஜார் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ அந்த வாத்தியார் என்ன கேட்குறாருன்னா, அந்த ப்ரொஃபஸர் என்ன கேட்குறாருன்னா, இதை நான் ரிவர்ஸ் பண்ணி பண்ணினா இதே மாதிரி பண்ண முடியுமா? முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு, ரெண்டாவது மணலை போட்டுட்டு, மூணாவது கூழங்கல்ல போட்டுட்டு, நாலாவது பிக் ஸ்டோனை போட்டேன்னா இவ்வளவு நான் அங்கே அகாமடேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ லைஃப்ல நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்க செய்ய வேண்டியதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். சாப்பிட்றது, ஹெல்த் கேர் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம முதல்ல செய்யணும். முதல்ல போய் உட்காந்துட்டு நான் என்கிட்ட 5 lakhs ருபீஸ் இருக்கு, நான் ஒரு காரை வாங்கிடுறேன், எனக்கு வீடே இல்லைன்னு சொல்லும் போது யாராவது கார் வாங்க போவாங்களா? ஸோ ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய லைஃப்ல, அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மாறும்.
இப்போ உங்களுடைய ஸ்கூல் லைஃபுக்கு இந்த மாதிரி ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், கல்லூரிக்கு செல்லும் போது வேற மாதிரி வரும், மேரேஜ் ஆன பிறகு வேற மாதிரி வரும், தாத்தா பாட்டி ஆகும்போது வேற மாதிரி வரும். ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுடைய அந்த டேலண்ட்ஸ், அந்த ஆக்டிவிட்டிஸ், நீங்க செய்ய வேண்டியதை நீங்க ப்ரியாரிட்டிஸ் வித் டைம் மேனேஜ்மெண்டோட செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரொஃபசர் செய்தது மாதிரி நிறைய அந்த ஸ்டோன்ஸ் அண்ட் எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். செகண்ட் டைம் பண்ணுறது மாதிரி நிறைய நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். மாணவர்களும் அந்த பெற்றோர்களும் நம்ம பண்ணுறது என்னென்னா செகண்ட் டைம் பண்ணுறது மாதிரி முதல்ல தண்ணியை கோரி ஊற்றிடுறோம், which is not required at all. அடுத்தது மண்ணை தூக்கி போட்டுரும், மணல வாரி போட்டுரும், அதுவும் தேவையில்லை. அதுக்கு பிறகு கல்லை போட போகும்போது அங்கே இடம் இல்லை. ஸோ எசென்ஷியல் திங்ஸுக்கு வந்து டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ ஸ்கூல் லைஃப்பில் படிக்கிறவங்களுக்கு எஜுகேஷன், கல்விக்கு வந்து டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். செல்ஃபோன் ஒரு நாள் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. ராத்திரி 10 மணிக்கு பிறகு காலையில் 6 மணி வரை நான் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது எங்கே வந்து நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து நம்மளுடைய கோல்ஸ் அடைகிறோமோ அங்கே கண்டிப்பாக நம்ம முன்னேற முடியும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகுமுறை பண்ண வேண்டும். ஏன்னா இப்போ யாருமே வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, கேட்கறது மாதிரி நடிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல் பேச்சு தான் கேட்பான், ஏன்னா அந்த ஜெனரேஷன் அப்படிதான் இருக்குது. இது அட்லீஸ்ட் ஸ்கூல் லெவல்லையாவது ஓரளவுக்கு பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூலை விட்டுட்டு காலேஜ் வரும்போது அவனுக்கு வேத வாக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தன்ன மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது அவனுக்கு தெரியாது. அதே டைமில் பேரண்ட்ஸுடைய அந்த கடமை என்னென்னா அந்த ஃப்ரெண்ட்ஸையும் தன் பையன் மாதிரி பக்கத்துலேயே வச்சிங்க. நம்ம வரும் நம்ம பையனை மட்டும் வச்சா பார்த்தது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வைக்கும்போது என்னென்ன அந்த பசங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தெரியும். ப்ரியாரிட்டி அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் கேட்பான், பட் அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்மளுடைய வழிக்கு நம்ம கொண்டு வர முடியும். நல் வழிகளை அந்த ஃப்ரெண்ட்ஸ் வழியாக நம்மளுடைய பசங்க வழியாக மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வழியாகவும் நான் செய்ய முடியும். கடைசியாக பைபிள்லேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க, டேலண்ட் தாளந்தூவமைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் வந்து வெளியூருக்கு பணம் சொல்லி செய்யும்போது தன்னுடைய வேலையாட்களுக்கு ஒரு 8 டேலண்ட் வச்சிருக்கிறாரு. அதில் ஒருத்தருக்கு வந்து அவருடைய அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்தவாறு ஒருத்தருக்கு 5 டேலண்ட்டும் ஒருத்தருக்கு 2 டேலண்ட்டும் ஒருத்தருக்கு 1 தாளந்தும் கொடுக்குறாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவர் வெளியூர் போயிட்டு திரும்ப வரும்போது இந்த 5 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணுறான், 10 மல்டிப்ளை பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணி 2 கொடுத்தவன் பிஸ்னஸ் பண்ணி 4 மல்டிப்ளை பண்ணுறான். அந்த 1 கொடுத்தவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இவர் வந்தாருன்னா கணக்கு கேட்பாருன்னு சொல்லிட்டு குண்டு தோண்டி உள்ள புத்தி பதச்சு வச்சிடறான். வரவர் பார்க்குறாரு, வந்த உடனே இந்த 5-ஐ 10-ஆக மல்டிப்ளை பண்ணவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, 2-ஐ 4-ஆக பண்ணவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு, இந்த 1-ஐ வந்து இது பண்ணவனை தூக்கி பனிஷ் பண்ணி, நீ இன்ட்ரெஸ்ட் போட்டு வச்சுருந்தா கூட வட்டிக்கு கொடுத்துருந்தா கூட எனக்கு காசு கூட வந்திருக்கும், அதனால் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இந்த டேலண்ட்டையும் தூக்கி அடுத்தவனை கொடுத்துட்றாரு. இதில் என்னென்னா டேலண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் காட். நமக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இளைஞர் சமுதாயம் நமது சமுதாயத்தை விட பெட்டராக 10 மடங்கு என்ன 100 மடங்கு நல்லபடியாக வாழ்வார்கள். இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து அவங்க டிசிப்ளின் கற்றுக்கிறதுக்கும் கேரக்டர் ஓரியன்டேஷன் பண்ணுறதற்கும் நாம் பெற்றோர்களாகிய நாம் கண்டிப்பாக உறுதுணையாக ஆசிரியர்களுக்கு இருந்தோன்னா இந்த சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயமாக மாற்ற முடியும். இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.